கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என்பின் மாலை வணக்கம் இரவின் இனிய கீதங்கள் நவம்பர் இருபத்தி ரெண்டு நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து இவரே ஐந்து இருபது சில நாடுகளில் ஒரு நாளைக்கு குறிப்பிட்டு அன்றைக்கு அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துவார்கள் ஆனால் பரலோத் பரலோகத்துக்குரிய ராஜ்யத்தின் பிரஜைகளாகிய நமக்கு ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டிய நாளாகும் நாம் தெய்விடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் அதுக்கு மேலாக நமக்கு ராஜாவாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினால் ஸ்தாபிக்க போகும் பரிசுத்த ராஜ்யத்திற்கும் அதன் சமாதானத்திற்கும் சந்தோஷத்திற்கும் அந்த மகிமையான நம்பிக்கைக்கும் ஆவிக்குரிய அநேக நன்மைகளுக்கும் ஆசிர்வாதங்களுக்கும் பூர்ணமான தெய்வ நடத்துதலுக்கும் நாம் நன்றி சொல்லியே ஆக வேண்டும் இந்த உலகத்திலே பெற்று வருகிற தற்கால சுகம் செல்வம் மழை வெயில் அறுவடை ஆகிய நற்பலன்களுக்காகவும் உலக கிறிஸ்தவர்கள் மனப்பூர்வமாக நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செல் சொல்லுவார்கள் ஆனால் இவர்கள் எல்லாம் மேலாக ஒப்பிட முடியாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தெய்வீக கனம் மகிமையும் ராஜ்யத்திற்காக நாம் நன்றி சொல்லுதல் எவ்வளவு அவசியம் தேவன் நீதி உள்ளவர் மேலும் உள்ளவர் மே உள்ளவர் மேலும் தம்முடைய கொடைகளா கொடைகளாகிய இந்த சூரிய வெளிச்சத்தையும் மகிமைய மழையையும் பனியையும் பொழிந்தழுகிறார் இது எல்லாரும் காண்கிற ஒன்று நாமோ காணாததை விசுவாசிக்கின்ற நித்தியமானவைகளை நேசிக்கிற தேவ குமாரர்களாக உன்னதமான ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களை பெறப்போகிற கூற்றமாக கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் பிதாவாகிய தேவனை எல்லா காரியத்துக்காகவும் இடைவிடாமல் எப்பொழுதும் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதே ஆமை